முடியாது. என்னடா சுத்தி தண்ணியா இருக்கு, தண்ணிக்குள்ள விழுந்துட்டியா? அட நீ தான் பா தண்ணிக்குள்ள விழுந்துட்ட. ஐயோ ஆஃப் ஆயிடுச்சு. அட ஏன்டா அழுகுற? போன் அழுகுது. டேய் போன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுடா. டேய் எல்லாரும் டெய்லி ஃபோனை சார்ஜ் தாடா போடுவாங்க, ஆனால் நீ மட்டும் டெய்லி ஃபோனை தண்ணிலேயே போடுற. என் நேரம் ஒழுங்காக பேச்சு வராதவங்களாம் என்ன பேசுகிறான். டே உங்கள் வீட்டில் போய் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டுவா, ஃபோனை கழட்டி மாடியில் காய போடலாம். டே மொட்டை மாடியில் காய வச்சு எப்படா காயறது? இப்போ என்றா பண்ணுறது? டே அதுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்குடா. என்ன ஐடியா? கருவாப்பிள்ள கொத்தமல்லி தழை ஏதாச்சும் வேணுமா? டே அது போன்றா, ஏதோ முட்டை பொரியல வணக்கிற மாதிரி வணக்கிட்டு இருக்க. இப்ப எடுத்து பாரு. என்ன வெந்திருச்சா வேகலையாண்ணா? இப்ப ஆன் பண்ணி பாரு. டி ஆன் ஆயிடுச்சு. டி நீ உண்மையிலேயே பெரிய சமையல்காரன்டா. சி மூளக்காரன்டா. டே உச்சா வருதுடா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா. டே இர்ரா எல்லாம் சரியா இருக்காவுது, கேமரா மட்டும் என்னன்னு தெரில, ஒரு போஸ் கொடு. ம் ம் இவன் வேற. டே கையை இப்படி வைடா. கையை இப்படி தாடா வைக்க முடியும்? என்ன கருகுமன் இருக்கு? சூரியனுக்கே ஃபீஸ் போயிருச்சா? சஷ்டிக்கண்ணா சஷ்டிக்கண்ணா சஷ்டிக்கண்ணா. டே நூலு. என்னங்க ப்ரோ? இங்கே வாணா உன சூப்பராக ஒரு ஃபோட்டோ எடுங்க. இதுங்க ஜிம் பாடியை காமிக்கிறேன். ரொம்ப இருக்காத ரயில் முடிஞ்ச போகுது. என்ன இதுவும் பிளர்ரா இருக்கு? எங்க இவனையும் காணோம்? நான் ஆய் தூக்கிட்டு போயிருக்கோம். கண்ணே தெரிய மாட்டேங்குது, ஒரே இருட்டா இருக்கு. ப்ரோ ப்ரோ ப்ரோ. ஹாய் தனிஷ்கா. கவலைப்படாத, நீ தனியா இல்ல. இது எந்த இடம்டா? அது தெரிஞ்சிருந்தா நாங்க சார அவுட்ட புடிச்சு வீட்டுக்கு போயிருக்க மாட்டோம். என்னடா இந்த உலகத்துல ஒரு போட்டோ எடுக்க கூட வரல. வாங்கடா நானே செல்ஃபி எடுத்துக்கிறேன். இனிமேல் ஒன்னையும் தேடுவாங்க. கொஞ்சம் சுத்தி பாரு. ஒருவேளை நம்ம ஸ்பேஸ்க்கு வந்துட்டோமோ? அட பாவி, உனக்கு போஸ் கொடுத்த பாவத்துக்கு ஸ்பேஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டேடா. அட லூசே, ஸ்பேஸ்ல வச்சு காத்தே இருக்க நம்மளால மூச்சு கூட விட முடியாது. கரெக்ட், முதல்ல இது எந்த இடம்னு கண்டுபிடிக்கணும். எஸ் ஃபாலோ மீ. Thank you.
கண்டுபிடிச்சிட்டேன். மொபைலுக்குள்ள பாவி, எந்திரன் படத்துல ரோபா மண்டையில மின்னல் தாக்குன மாதிரி நீ போனை தண்ணியில போட்டு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுடா. டேய், உலகத்துல எத்தனையோ மொபைல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்துருக்கு, அதெல்லாம் இப்படியாடா ஆயிருக்கு? உலகத்துல யாருமே பண்ணாதது போனை வடக்கல்ல போட்டு வறுத்தது, அதனால தான் மொபைல் இப்படி ஆயிருச்சு. அப்ப நான் ஒரு சயின்டிஸ்ட், அப்ப நம்ம போனுக்குள்ள வந்த மாதிரி வெளியில போறதுக்கு ஒரு வழி சொல்லு. அதுக்கு வடக்கல் வேணுமே. இப்ப நம்ம என்னடா பண்றது? நம்ம வீட்ல ஊரு ஃபுர தேடுவாங்களே. கூகுள தேட சொல்லு. வாயிலே குத்திரோ நல்ல தண்டையில வடக்கல் வையா. ஐடியா. அப்ப நம்ம டிஸ்ப்ளேக்கு போய் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்தலாம். ஆமா, அப்பதான் உள்ள இருக்கிறத தெரிஞ்சிட்டு போனை கலட்டி நம்மள வெளியில கொண்டு வந்துருவாங்க. டேய், நம்ம என்ன ஸ்க்ரூவா கழட்டி வெளியெடுக்கிறதுக்கு? நாம இந்நேரம் MP4 ஃபார்மட்ல இருக்குமோ இல்ல இமேஜ் ஃபார்மட்ல இருக்குமோ தெரியல. ஏதோ ஒண்ணு, நம்ம உள்ள இருக்குன்னு தெரிஞ்சுனா யாராச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வாங்க போலாம். இது சாதாரண போன் இல்லடா, மேஜிக் போன். அட பாவிகளா, உடச்சே போட்டீங்களேடா. டே, அதுக்கப்புறம் 10 ஃபோன் தண்ணிக்குள்ளே போட்டு பார்த்துட்டேன்டா, ஒன்றுமே மேஜிக் ஃபோன் ஆகலடா. வடக்கல்ல போட்டு வருத்தியாடா. நான் ஒரு சயின்டிஸ்ட்.